பிதார் குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. சர்வல்ல பிதாவாகிய தேவனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இஸ் ஹோலினஸ் மொரம்போ அத்தனேசிஸ் முதலாம் மெட்ரோபோலிட்டன் ஐயா அவர்களுக்கும், சென்னை பேராயத்தின் ஆர்ச் பிஷப் இஸ் கிரேஸ் டாக்டர் சாமியல் ஓர் தியோசிலிஸ் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் சொல்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பல முறை நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். பரிசுத்தம் என்பது வேறு பிரித்தெடுக்கப்பட்ட, வேறுபட்ட, பிரதிஷ்டை செய்யப்பட்ட, சமர்ப்பணம் செய்யப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட, களங்கமற்ற என பல அர்த்தங்களை கொண்டது பரிசுத்தம் என்கிற வார்த்தை. சாதாரணமாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் தன்னை போல ஆக வேண்டும் என்பது என்று விரும்புவது இயற்கைதானே. அதை போலவே பிள்ளைகளும் தகப்பனுடைய கோணத்தை பிரதிபலிப்பது இயற்கைதானே. அதை போலவே நமது பரலோக பிதாவாகிய தேவன் பிள்ளைகளாகிய நாம் அவரை போல பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். அன்னை தெரசா இவ்வாறு கூறுகிறார், நமது பரலோக பிதா நமக்குள் பூரணமாக வாசம் செய்ய வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆம், பரிசுத்த வேதாகமத்திலே முதல் புத்தகத்திலிருந்து இறுதி புத்தகம் வரை நாம் பரிசுத்தம் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தேவன் அன்புள்ளவர், பரிசுத்தர், நீதிபரர், செராபீன்கள் இரவும் பகலும் ஓய்வின்றி சர்வ வல்லமை உள்ள தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓய்வின்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறினார், என்னை கண்டனைகிறவன் பிதாவை காண்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று, மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று, முற்றிலுமாக தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தன் வாழ்வை முழுவதுமே அர்ப்பணித்தார். அவருடைய சொல்லிலும் செயலும் செயலிலும் சிந்தனையிலும் அனைத்துமே பரிசுத்தம். அவருக்கு பெயர் உண்டாக்க வேண்டும், அவருக்கு போல் ஏற்பட வேண்டும், எவ்வளவேனும் சுயநலம் இல்லாத ஒரு சேவை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சேவை என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது, எவ்வளவேனும் அவருக்குள் இருள் இல்லை, அவருக்குள் பாவம் என்பதே இல்லை. குளங்களிலே தாமரைப்பூவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காலையிலே மலரும் இந்த தாமரைப்பூ பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இந்த தாமரை இலை நீரிலே வாழ்நாள் முழுவதும் இருந்தாலும் அந்த தாமரை இலையின் மேற்பரப்பிலே தண்ணீர் ஒட்டுவதில்லை. ஆம், தண்ணீர் அதை ஒட்டுவதில்லை. வேதம் சொல்கிறது, நாம் இவ்வுலகத்தில் இருந்தாலும் நாம் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று கூறுகிறது. பரிசுத்த பேதுரு அவருடைய நிருபத்திலே இவ்வாறு கூறுகிறார், உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள் என்று. சூனேம் என்னும் ஊரில் உள்ள ஒரு கணம் பொருந்த ஸ்திரீ தேவ மனுஷனாகிய எலிசாவை பார்த்து,
சுனாமியின் கணவனிடம் இவ்வாறு கூறுகிறாள். நம்ம வீட்டுக்கு வந்து போகிற அந்த தேவனுடைய மனுஷன் அவன் ஒரு பரிசுத்தவான் என்று நான் நினைக்கிறேன். அந்த தேவ மனுஷன் எலிசா அவர்களோடு உரையாடுவது கிடையாது, அவ்வளவு நெருக்கமான பழக்கமும் கிடையாது. ஆனால் அந்த சூனியமியால் அந்த தேவதாசனை தேவ மனுஷனை பார்த்த உடன்தானே இவன் ஒரு பரிசுத்தமானவன் என்று தன் கணவனிடம் கூறுகிறாள். அதனாலவர்களே, நாம் நன்றாக பிரசங்கம் பண்ணலாம், நன்றாக போதிக்கலாம், நன்றாக பாடலாம், ஆடலாம், ஆனால் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் இல்லை என்றால் அது தேவனை மகிமைப்படுத்துமா? இல்லை. பரிசுத்த வேதம் கூறுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தம் உள்ளவர்கள் கலப்படமற்ற பாலில் தண்ணீர் சேர்ப்பது போல எங்கு பார்த்தாலும் கலப்படம், அப்படி இராமல் கலப்படமற்ற களங்கமற்ற சுத்தமுள்ள ஒரு மாசுபடியாத ஒரு அழுக்குப்படியாத அதுதான் சுத்தமுள்ள. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்விதமாகவே வாழ்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. அந்த கணத்தில் நீ உண்மை இருக்க விரும்புகிறேன். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். என்னை சுத்திகரியும், யூசுவப்பினால் என்னை கழுவும், நான் சுத்தமாவேன் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிவது பரிசுத்தம், தேவனுடைய சித்தம் செய்வது பரிசுத்தம், இயேசுவை போல மாறுவது தேவனுடைய சித்தம். அதைத்தான் நாம் தியோசிஸ் என்று கூறுகிறோம், தேவனை போல இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது. ஒரு தமிழ் கவிஞன் இவ்வாறு கூறுகிறார், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, அசுத்தம் யாவும் நீக்குமே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் எல்லா காரியங்களிலும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நம்முடைய சிந்தையிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் எதையெல்லாம் பரிசுத்தமாக நடத்துகிறாரோ அவை எல்லாவற்றையும் நாம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயர்களுக்கு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவரே, என்னையும் உண்மை போல மாற்றும், பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், பரிபூரணத்தோடே சம்பளத்தோடே கர்த்தாவே பரிசுத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பித்து உண்மை மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தராக ஆற்றும். அவ்விதம் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்தமாக இருப்போம். தேவன்